ஒரு நாள் ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வர்றாப்புல, என்ன நீ பாட்டு எழுதணுமா சினிமாக்கு? அதுக்கு தானே வந்து பசியோட கிடக்கிறேன். அப்போ நான் சொல்கிறது சரியா? செய்கிறேன். சாமியை பற்றி, தெய்வத்தை பற்றி ஒரு நல்ல பாட்டு எழுது, அது எனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இன்றைக்கே உனக்கு ப்ரொடியூசரை சொல்லி பாட்டு வாங்கி தந்துடுறேன். நல்லா பாருங்கள், பட்னியாக கிடக்கிறான், சினிமாவுக்கு பாட்டு கிடைக்க போகுது, அவனை கன்வின்ஸ் பண்ணால் போதும். என்னத்தை எழுது சொன்னீங்க? சாமியை பற்றி. எழுதிட்டா போச்சு. இவன் எழுதுறான், நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவில் இருக்கும் சாமி. பாட்டு கொடுக்குறேன்னு வந்தவன்ட்ட ஏதாவது புகழ்ந்து எழுதலாம்ல. நல்லாருக்கும் பொல்லாருக்கும் நடுவில் இருக்கும் சாமி, நீ கல்லா போன காரணத்தை எல்லாருக்கும் காமினா. அப்படியே ஓன வந்தாவே இவன் விளங்க மாட்டான்டான்னு பல பகங்கள் வாழும்போது செத்துக்கிட்டு இருக்கான். பட்டுக்கோட்டை செத்த பின்பும் வாழ்கிறதுக்கு இதான் காரணம்.